பூமி ஞானசூரியன் வணக்கம். இன்று கவலை இல்லாத மரம் அல்லது கவலையை போக்கும் மரம் பற்றி பார்க்கலாம். அசோக மரம் என்பதற்கு தமிழ் அர்த்தம் சொல்லுவது என்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். சோகம் என்றால் துன்பம், துயரம், கவலை என்று சொல்லலாம். அசோகம் என்றால் சோகம் இல்லாதது என்று அர்த்தம். சத்தியம், அசத்தியம் என்று சொல்வது போல மரங்களில் அதிகமான அளவில் பெண்களுக்குரிய நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ சக்தி உடைய மரம் எது? இந்த கேள்வியை கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அசோக மரம் என்று. பெண்களின் இனப்பெருக்க மண்டலம் கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பை மற்றும் மாதவிடாய் தொடர்பான அத்தனை நோய்களையும் குணப்படுத்தும் ஒரே மூலிகை மரம் அசோக மரம் என்று சொல்லலாம். நிறைய பேர் பைன் மரத்தின் சாயலில் இருக்கும் நெட்டிலிங்கம் மரத்தைத்தான் அசோக மரம் என்று இன்னும் கூட நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். காரணம், நானே வெகு காலம் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகுதான் விஷயம் தெரிந்த ஒருத்தர் சொன்னார், தம்பி, எல்லாரும் அசோக மரம் என்று சொல்வது அசோக மரம் இல்லை, இந்த நெட்டிலிங்க மரம் அது. இதன் தாவரவியல் பெயர் பாலியால்தியா லாங்கிஃபோலியா. ஆனால் அசோக மரத்தின் தாவரவியல் பெயர் சராக்கா அசோகா என்று சொன்னார். நெட்டிலிங்க மரத்தடியில் பொட்டு நிழல் கூட இருக்காதே, அதனடியில் சீதா பிராட்டியார் எப்படி அத்தனை காலம் தங்கி இருந்திருப்பார்? யோசித்து பார்த்தாயா நீ என்று அவர் என்னிடம் கேட்டார். அது பற்றியெல்லாம் நான் யோசிக்கவில்லை அண்ணாச்சி என்று சொல்லி நான் தப்பித்துக் கொண்டேன். அடுத்து விஷயத்துக்கு வருவோம். மெனோரேஜியா என்றால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் மிகையான இரத்தப்போக்கு என்று அர்த்தம். மெட்டாரேஜியா என்றால் மாதவிடாய் சமயம் இல்லாமல் இதர சமயங்களில் ஏற்படும் மிகுதியான இரத்தப்போக்கு என்று அர்த்தம். உடலில் ஏற்படும் இரும்பு சத்து பற்றாக்குறையினாலும் உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படும். இப்படி உதிரப்போக்கு ஏற்படும் சமயங்களில் தசைப்பிடிப்பும் ஏற்படும். 15 வயது முதல் 44 வயது வரை உள்ள பெண்களுக்கு ஏற்படும் லிகோரியா என்று சொல்லப்படும் வெள்ளைப்படுதல் நோயும் பரவலாக ஏற்படும் நோய்கள். இப்போது நாம் கொரோனா வந்த பிறகு பூசண நோய்கள் பற்றி பேசி வருகிறோம். இதில் மைகார் மைகோசிஸ் என்று சொல்லப்படும் கருப்பு, வெள்ளை மற்றும் மஞ்சள் பூசணங்கள் தான் மிகவும் ஆபத்தான, மோசமான, கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியன. ஆனால் பூசணம் காளான் என்றாலே நாம் காத தூரம் ஓட வேண்டிய அவசியமில்லை. உதாரணத்துக்கு இந்த லிகோரியா என்று சொல்லப்படும் வெள்ளைப்படுதலும் ஒரு வகையான பூசண நோய்தான். இதை அசோக மரப்பாகங்களிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள் எளிமையாக குணப்படுத்தும். இதுவரை சொன்ன அத்தனை நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இந்த அசோக மரம். பெரும்பாலும் அசோக மரத்தின் பட்டைகள், பூக்கள் மற்றும் விதைகளை இந்த மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்துகிறார்கள். அசோகா அரிஷ்டம், அசோகா கிரிப்பிடா, சந்த நாடி தைலம், நயோ குரோதாதி கஷாயம் ஆகியவை ஆயுர்வேத மருந்துகள். இவை அனைத்தும் அசோக மரத்தின் பட்டைகள், பூக்கள் மற்றும் விதைகளிலிருந்து தயாரிக்கப்பட்டவை. இந்த ஆயுர்வேத மருந்துகளை தகுதியான ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொண்டால் நீரழிவு நோய் வராது, மலச்சிக்கல் வராது, வயிற்றுக்கடுப்பு வராது, சிறுநீர் பையில் கற்கள் வராது, கால்களில் மூட்டு வீக்கம் வராது, மூட்டு வலி வராது, மூட்டு பிடிப்பு வராது, மூல நோய் வராது. ஆனால் இந்த அசோக மரத்தில் செய்த மருந்துகளை எல்லாம் தகுதியான சித்த மருத்துவர் அல்லது ஆயுர்வேத மருத்துவரின் அறிவுரைப்படி சாப்பிடுவதுதான் நல்லது. நண்பர்களே, யூடியூபில் சொல்லிவிட்டார்கள், வாட்ஸ்அப்பில் சொல்லிவிட்டார்கள், ஃபேஸ்புக்கில் சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்து மருந்துகளை நீங்களே வாங்கி சாப்பிடாதீர்கள். ஒரு மருத்துவரின் வழிகாட்டுதல் அவசியம் வேண்டும். அசோக மரம் எந்த அளவிற்கு சித்த மருத்துவத்தில்
ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரியுமா? 2005-06 மட்டும் சுமார் 2550 டன் அசோக மரப்பட்டைகள் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இதில் அசோக மரம் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன், கேளுங்கள். அன்பு மற்றும் காதலுக்கான இந்து கடவுள் மன்மதன். கடவுள்கள் எல்லோரும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுதங்களை கையில் ஏந்தியிருப்பார்கள். அப்படி பார்க்கும்போது மன்மதன் என்னும் காமதேவன் கைகளில் மலராலான மலர்கனை வைத்திருப்பான். அந்த மலர்கனை என்னும் மலர் அம்பு 5 மலர்களால் ஆனது. காமதேவனின் வில் கரும்பால் ஆனது. வில்லின் நாண் தேனீக்களால் ஆனது. அம்புகள் 5 பூக்களால் ஆனவை. அவை வெண்தாமரை, நீலத்தாமரை, மல்லிகை, மாம்பு மற்றும் அசோகம். இந்த 5 தான் காமதேவன் மன்மதனின் மலர்கனைகள். நண்பர்களே, உங்கள் ஊரில் மரம் நடும்போது அசோக மரக்கன்றுகளையும் சேர்த்து வாங்கி நடவு செய்யுங்கள். காமதேவன் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.